ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே. வரையும் இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் பீட்டா பிசி ஹிஸ்ட்ரியை பற்றி. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் நாலேஜ் நானும் கூகுளில் சர்ச் பண்ணி படித்து பார்த்து தான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சரிங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சம மழை. அதாவது ஃப்ளவரான் வளர்க்குறவங்களாம் மறக்காமல் ஹீட்டர் போட்டு விட்ருங்க. இன்றைக்கி ஒரு நாளாவது போட்டு விடுங்க. தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா மழை நிற்கிற வரைக்கும் ஹீட்டர் போட்டு வைங்க. சரிங்களா, நம்ம வேறு புதுசாக சேனலுக்கு ஹீட்டர் வாங்கணும். சரி, சேனலுக்கு இல்லை எனக்கு வாங்கணும், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா, சரி வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப எஃபர்ட் போட்டு வீடியோ பேசியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வீடியோ போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேட்டில் போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ வந்து ப்ரைமில் போடுறதுக்கு சாதாரணமாக அப்லோடு பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நேற்று ப்ரைவேட்டில் போட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டேன். இதில் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பப்ளிக்கில் போட்டிருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. என்னோடய ஒரு மிஸ்டேக் தான். இனிமேல் உங்களுக்கு டெய்லியும் 12 மணிக்கு வீடியோ வந்துடும், மறக்காமல் வீடியோ பாருங்கள். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? அண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறையா பீட்டா ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பீட்டா ஃபிஷ் கிரேஸ் எப்படி வந்துச்சுன்றதை நம்ம முதல்ல பார்க்கலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் நினைக்கிறேன் சரியான ஆகல, நிறையா பேர் பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பீட்டா ஃபிஷ் ஹிஸ்ட்ரியை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்க தாய்லாண்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது தியாம்னு சொல்லுவாங்க. அந்த சியாம் நாட்டில் வாழ்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிருச்சுன்னா உடனே மீன் பிடிக்க போயிடுவாங்க. ஆழமே இல்லாத அரிசி வயல், சின்ன சின்ன குளம், குட்டை, ஏரி, வாய்க்கால் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை க்ரூம் பண்ணி அதை சண்டைக்கு ரெடி பண்ணுவாங்க. அவங்க இருக்கிறதுலே பெருசாக பிடிச்ச பீட்டா ஃபிஷ் தான் மோஸ்ட்லி அந்த சண்டையில் ஜெயிக்கும். வைல்டு பீட்டாஸ்லாம் அந்தளவுக்கு ஃபைட்டிங் வராது. அந்தளவுக்கு ஃபைட்டிங் வராதுனா அந்தமாதிரி மீனிங் கிடையாது. அதாவது அந்தளவுக்கு வைல்டில் இருக்க பீட்டாஸ்க்கு வந்து அக்ரேஷன் அதிகமாக இருக்காது, அவ்வளோ பாடி ஃபைட்ஸுன்னு தாங்காது. ஏன்னா பாடி ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு வந்து அவ்வளோ அடி தாங்காது. அதனால் வைல்டு என்ன சண்டை போட்டாலும் ஒரு சில ஃபைட்ஸில் தான் ஜெயிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷை ஃபைட்டிங் பர்பஸ்க்காகவே ஒரே ஒரு லைனேஜ், அதாவது எல்பாய் லைனேஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பர்சனல் லைனேஜை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சனலாக ப்ரீடிங்க்காக எடுத்து ப்ரீடிங் பண்ணி சண்டைக்கு ஜெயிப்பாங்க. ஏன்னா எல்பாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அது அடிக்கிற ஒரு ஒரு அடியும் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் கொடுக்கும் மற்ற விஷஸ்க்கு. இதுவே எல்பாய்க்கும் வச்சா இது ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. எல்பாய்க்கும் மற்ற ஃபிஷஸ்க்கும் வச்சா என்னால் நான் சொல்கிறது எல்பாய் தான். ஏன்னா எல்பாயும் ஒரு ஷார்ட் பாடி வெரைட்டி தான், அதாவது பிளக்காட்ஸ் மாதிரி தான். பிளக்காட்ஸ் மோஸ்ட்லி எல்லா சண்டையிலையும் ஜெயிச்சிடும். ஆஃப் மூன் ஃபுல் மூன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எந்த சண்டையிலையுமே ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஏன்னா மோஸ்ட்லி சண்டை வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பிளக்காட்ஸ் தான் எடுத்து ப்ரீடிங் பண்ணி சண்டை விடுவாங்க. ஏன்னா பிளக்காட்ஸ் வந்து அக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், பாடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, அதனால் நல்லா அடிக்கும், எதிர்த்து போராடும். அதனால தான் சரிங்களா. அதுவும் இல்லாமல் பீட்டா ஃபிஷ்ஷை சண்டை விடுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். அது அவங்க சொன்ன ரூல்ஸ் தான் அந்த கேமு, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபைட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு மேல், ரெண்டு மேலுமே வச்சு தான் சண்டை போடுவாங்க. மேல்னா ஃபீமேல்னா ரெண்டு ஃபீமேலுமே வச்சு சண்டை போடுவாங்க. ஃபீமேல்ஸும் சண்டை போடும். மேல் ரெண்டுத்தையும் விடமோ வந்து பார்த்திங்கன்னா எது அடி வாங்கி ஃபஸ்ட்டு ஓடுதோ அது வந்து தோத்ததாக அறிவிச்சிருவாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எது கடைசி வரைக்கும் நான் தோக்கவே மாட்டேன், எதிர்த்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வின் பண்ணோம், அதுக்கு தான் வின்னிங் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இப்படி தான் அவங்க வந்து காலங்காலமாக செலக்ட் பண்ணி பீட்டாஸ்க்கு போட்டி வச்சு ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க.
இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷை சண்டை விடுறது வந்து பார்த்திங்கன்னா கேம்லிங் சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேம்லிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூதாட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து பீட்டா சண்டைக்கு விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பெட் கட்டிப்பாங்க. பெட் கட்டுறனால அது சூதாட்டம், அதாவது கேம்லிங் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த காலத்தில் சண்டை விடும் போதும் பீட்டாஸ்க்கு சண்டை விடும் போதும் கேம்லிங் நடந்திருக்குன்னு அந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுவும் இல்லாமல் இப்போ கொளத்தூர் அந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் ஏரியாஸ் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சது கொளத்தூர் மட்டும்தான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ் காம்படிஷன்லாம் வைக்கிறாங்க. பீட்டா கப்பீஸ் ஃப்ளோரான், இதில் ஏன்டா பீட்டா கப்பி ஃப்ளோரான்லாம் சொல்லாதீங்க, நான் இந்த காம்படிஷன் இருக்கனால அதை மெயின் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கிறனால என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கிரேடு பார்ப்பாங்க, என்ன குவாலிட்டியாக இருக்குது அந்த மாதிரி பார்ப்பாங்க. இப்போ பீட்டா ஃபிஷ்ஷு வந்து காம்படிஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கும் போது அதோடய கலரேஷன் பார்ப்பாங்க, அதோட அந்த பேட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க, அதோட பாடி க்ரோத் பார்ப்பாங்க, அதோடய டெய்ல் பார்ப்பாங்க, கலரேஷன் முக்கியமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி பீட்டாஸ்லாம் பயங்கரமாக ஜெயிக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு பெரிய பேர் வந்து க்ரியேட் ஆகும் அந்த காம்படிஷனில். சரிங்களா, அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பீட்டாஸ்க்கு வந்து காம்படிஷன் வச்சு அந்த காலத்தில் வேறு மாதிரி அந்த சண்டை போட்டு வைக்கிற மாதிரி காம்படிஷன், அதில் ஜெயித்தவங்களுக்கு வந்து என்ன தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி அந்த இதை அந்த போட்டியை என்கரேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்த ஒரு பர்சனல் கலெக்ஷன் பீட்டாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கவங்க அந்த சின்ன பசங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதுவும் இல்லாமல் இந்த காம்படிஷன் நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா சியாமோட ராஜா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் அந்த சியாம் நாட்டோட ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நானே கூகுளில் தான் பார்த்தேன். அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ராமாத்ரி. சரிங்களா, அவரோட பர்த்டே என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா மார்ச் 31. அன்னைக்கு தான் அவரோட பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க, அதாவது மார்ச் 31. சரிங்களா, அதுவும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ் அந்த நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த காலத்தில் போட்டி வைப்பாங்க இந்த மாதிரி, அதாவது பீட்டா ஃபிஷ் ரெண்டுத்தையும் சண்டை விடுவாங்க அதில் யார் ஜெயிச்சு ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு. அதை வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிகாரப்பூர்வமாக அந்த நாட்டோட கவர்மெண்ட்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சம்மதம் வாங்கி இவர் அந்த பீட்டா ஃபிஷ் காம்படிஷனை நடத்தியிருக்காரு. சரிங்களா, அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் பீட்டா ஃபிஷ் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. நேஷ்னல் லெவல்னால் பார்த்துக்கோங்க, அது வாங்கி ஒரு காம்படிஷன் நேஷ்னல் லெவலில் நடத்தி எல்லாருக்குமே காம்படிஷனில் ஜெயித்தவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காரு. சரிங்களா, அதுவும் இல்லாமல் இந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி காம்படிஷன் வச்சு அவரோட பர்சனல் கனெக்ஷன் பீட்டாஸ் எல்லாம் கொடுப்பாருன்னு ஜெயித்த பசங்களுக்கு. அதில் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேர் பீட்டாவை ஒருத்தர்கிட்ட விற்கிறான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய டொமஸ்டிகேட்டட் பீட்டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோகோடஸ் பக்னான்ற பேரில் வந்து நம்ம டொமஸ்டிகேட்டட் பீட்டாஸ்க்கு வந்து அவர் பேர் வைக்கிறாரு. பட் ஏற்கனவே அந்த மீனுக்கு இன்னொருத்தர் பேர் வச்சிட்டார் அந்த பேரை வேற ஒருத்தனால, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற பேர் வைக்கிறார் இவர். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சார்ல்ரஸ் என்னமோ வரும், சார்ல்ரஸ் என்னமோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா பிளண்டன்ஸுன்ற ஒரு பேரை வைக்கிறாரு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டாஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருக்கு, அதுவும் கலரேஷன் பயங்கரமாகவும் இருக்குது, எக்கச்சக்கமாக கொச கொச்சன்னு இருக்குது. இப்போ பீட்டாஸ் இல்லாத கலரே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு பீட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவத்தார். ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷமாக அவத்தார் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒரு லைனேஜுக்கு வரலை, அதாவது ப்ரீடிங் பண்ணால் அதே கலரேஷன் அதே கலர் இதில் குட்டி வரலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாமராய், இதுவும் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பிளாக் சாமராய். அப்புறம் இப்போ அயன்மேன்ற பீட்டா வந்திருக்கு, அதாவது கோல்டன் பேஸு, அதாவது நீமோ கேண்டியில் கோல்டன் கலர் கலந்தால் எப்படி இருக்குமோ அதுவும் இப்போ புதுசாக ஃபேமஸ் ஆகிருக்கு. சரிங்களா, உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.